ஒரு வருஷ காலமா நாங்க போராடிட்டு இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்க டிஎம்கே கட்சியில இருந்து யாருக்கும் உங்க கண்ணு தெரியலையா? இப்ப இந்த வார்டு வந்து 27வது வார்டு பெண்கள் வார்டு, சரிங்களா? திமுக கவுன்சிலர் தான் நின்னது. இப்ப நாங்க இத்தனை தடவை போராட்டம் பண்ணி ஒரு நாள் கூட அந்த கவுன்சிலர் எட்டி பார்க்கல. வந்து என்னன்னு கேட்கல, எங்களுக்கு ஆறுதல் சொல்லல, சரிங்களா? எப்ப கேட்டாலும் என்ன சொல்லுவாரு தெரியுங்களா? ஆஸ்பத்திரியில் இருக்கான் பாரு, இல்லைன்னா முகத்தில் செத்து போயிட்டாங்க, அது இளவு இருக்கிறான் பாரு. இன்னைக்கு வேறு ஏரியாக்குள்ள வந்து என்ன நடந்து எது நடந்து கேட்கல. அப்ப என்ன லட்சணத்துல இப்ப வந்து ஓட்டு கேட்க வர்றீங்க? நீங்க பேசிக்கோங்க, டாஸ்மாக் வந்து டாஸ்மாக் அதிகாரிங்க, அதுக்குன்னு இலக்கா இருக்கு. அவங்க தான் வந்து அங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க தான் வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எதுக்கு ஓட்டு லிஸ்ட் தூக்கிட்டு வந்து என்னது வேணும்? உங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட என்ன இருக்குது? உங்களுக்கு ஓட்டு போடணும்னு என்ன இருக்குது? எங்களுடைய கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை ஓட்டு போட்டுதான் ஏதோ இவரு தான் இருந்துட்டு டிஎம்கேல வாங்க, நாங்க எல்லாரும் இதுவா இருந்தா நாங்க பாத்துக்கோம்னு சொல்லி ஏதோ இந்த பாயுது பாய் தான் வந்து கேட்டு சொன்னாரு. ஒரு நிமிஷம் நாங்க சொல்றேன், உண்மையா இல்லையா? நீங்க மனோகருக்கு வேண்டி நீங்க சப்போர்ட் பண்ணி வந்து நீங்க எங்ககிட்ட பேசுறது உண்மையா இல்லையா? இந்த வீதி மக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்போ நாங்க வந்து ஒரு வருஷ காலமா உங்ககிட்ட சொல்லி பிரசிடன்ட் கிட்ட போனோம், கலெக்டர் ஆபீஸ் போனோம், எத்தனை தடவை நம்ம போயிருக்கோம். இன்ன வரைக்கும் நீங்க ஒரு மதுக்கடைக்கு நீங்க இன்ன வரைக்கும் ஒரு முடிவு எடுத்து கொடுத்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இங்க வந்து கடை வந்து டாஸ்மாக் அதிகாரிக்கு தான் இங்க இடத்தை செலக்ட் பண்ணி பண்ணிருக்காங்க. சொல்ற கேளுங்க, இங்க இருக்க நகர செயலாளரோ இல்ல இந்த நகராட்சி தலைவரோ இல்ல மாவட்ட செயலாளரோ இல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜியோ இல்ல நம்ம முதலமைச்சர் இருக்காரு திமுக முதல்வர் திமுக தலைவர் முதலமைச்சர் அவருக்கும் இந்த நியூஸ் போவே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. நகர செயலாளர் சொல்லிருக்கேன், தலைவர்கிட்ட மாவட்ட செயலாளர் சொல்லிருக்கேன். அமைச்சர் வந்து இப்ப சென்னை போயிருக்காரு. அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர்கிட்ட பேசிட்டு ஒரு நாள் டைம் கொடுங்க, அமைச்சர்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணி நான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்க போய் கேட்டோம், பிரசிடண்டே கேட்டோம், எங்களுக்கு கடை வேணாம்னு சொல்லி.